கைஸ் நம்ம இன்னைக்கு கேப்சிகமும் கேபேஜும் போட்டு ஒரு ஆனியன் போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க, வீட்லேயே அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம போண்டா சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குடமிளகாய் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்ச கோஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்த பிறகு பச்சை மிளகாவையும் வந்து 4 இல்லைனா 5 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கப் எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து வெங்காயத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பொடிசாக நல்லா அழகாக வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்துடுங்க. குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க கடலை மாவு. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட வீட்டிலே பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 கப் பச்சை மிளகாய் போட்ட பிறகு 1 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்து வச்ச குடமிளகாய் போட்டுக்கோங்க. 1 கப் குடமிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரு பெருசாக நறுக்காதீங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் 1 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்ட பிறகு நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் வந்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து போட்டிங்கன்னா தான் போண்டா வந்து சூப்பராக வரும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து கோஸ் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பெரியவங்களுக்கு செஞ்சால் கொஞ்சம் வந்து நீல வாக்கில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை போட்ட பிறகு இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போடாமையே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி போடாமையே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பக்கோடா பதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் பக்கோடா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து போண்டா பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு உங்களுக்கு நான் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தண்ணி ஃபைனலாக நல்லா கலக்கி விட்ட பிறகு 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. மாவு வந்து பதம் வந்து நல்லா போண்டா ஷேப்பில் நம்ம எடுத்து விடும்போது ஆயில்ல. ஸோ நமக்கு அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கலக்கி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக வந்து நீங்கள் கலக்கி வைக்காதீங்க. மீடியம் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கலக்கி வச்சுக்கணும். இது போல் நல்ல மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கோங்க. இது போல் நல்ல கன்சிஸ்டன்சியில் கலக்கி எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்ச பிறகு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கடலை எண்ணெய் நான் போட்டிருக்கேன், உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க போண்டா மாவு வந்து நல்ல எண்ணெய் சூடான பதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போண்டா மாவு ஒவ்வொரு போண்டாவும் நல்லா உருண்டை ஷேப்பில் நல்லா விட்டுட்டு வரணும். உங்களுக்கு எந்த ஷேப்னாலும் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க எந்த ஷேப்பில் கேட்குறாங்களோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா உருண்டை ஷேப்பில் நீங்கள் விடுங்க. ஒரு அடசலில் வந்து 7 போண்டா வந்து விடலாம் கம்பல்சரி, அதுக்கு மேலே விடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் விட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து போண்டா வெந்திருக்கிற பதம் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், போண்டா நல்லா திருப்பி விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள் போண்டாவை வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரெய்னி சீசன்லாம் அதிகமாக இருக்கு உங்க ஏரியாவில் அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல நீங்க இதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் இந்த வெஜிடபிள் போண்டா. அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்திருக்கும் பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போண்டாவை வந்து ஆயிலிருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆயில் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சூப்பராக வந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. நான் செகண்ட் அடசல் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வித்தின் 1-20 மினிட்ஸில் வந்து சாப்பிட்டே முடிச்சுடுவாங்க உங்கள் குழந்தைங்க. பாருங்கள் ஒரு போண்டா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் செகண்ட் அடசலும் உங்களுக்கு நான் வந்து சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி நீங்கள் வந்து ஆனியனை கட் பண்ணியும் எடுத்து நீங்கள் அது மேலே தூவி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே வரலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும்.
கைஸ், இந்த சுட சுட சூடான வந்து வெஜிடபிள் போண்டாவை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.